ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதோட ரெண்டு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கப் போட்டாச்சு, இன்னொரு கப்பு போட்டுடலாம். ரெண்டு ஈவனாக எடுத்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதோட தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஆயில் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கடுத்து நல்லா குட்டி குட்டியான உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ராகி பூரி தான். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி வச்ச மாவை போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உப்பி வரும். இது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறுனா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். ஸோ இந்த மாதிரி பூரியை நல்லா சுட்டி எடுத்துக்கலாம். ராகி மாவில் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் யாரெல்லாம் பண்ணோன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். களி வந்து சில பேர் சாப்பிட்றதுக்கே விரும்ப மாட்டீங்க. ஸோ களி சாப்பிடாமல் இந்த மாதிரி பூரி மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எல்லாமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.